உங்கள் அனுஷம் ஆர் விஷேகர் இந்த காணொலியில் சீனாவில் ஒரு மலையிலேருந்து குரல் அதாவது டைனோசர் கத்துற மாரி ஒரு யானை எப்படி சத்தம் போடுமோ அதுமாரி ஒரு சத்தம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருந்துச்சு மக்கள்னால் அதை ட்ராகான்னு நினச்சிட்டு படையெடுத்து போனாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே மலையில் என்ன கண்டாங்கங்கிறது தான் இந்த காணொலியில் சீனாவில் ஷியாஷூல் என்ற பகுதியில் மலையிலிருந்து ஒரு திடீர்னு மர்ம சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருந்துச்சு அந்த நிலையில் மர்மக்குரல் மிகப்பெரிய விலங்கான டிராகானுடையதாக இருக்கலாம் என்று மன்னிய அந்த பகுதி மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த காண்பதற்காக படையெடுத்து சென்றனர் இது குறித்து தகவல் இருந்த அரசு அதிகாரிகள் விலங்கியல் ஆர்வலர்களை அங்கு அனுப்பி அந்த சத்தத்தை எழுப்பும் உயிரின் அல்லது என்ன என்பதை கண்டறிய சொல்ல உத்தரவிட்டனர் அதனைத் தொடர்ந்து அங்கு சென்ற அவர்கள் அதிர வைக்கும் வகையிலே கேட்ட அந்த மர்ம சத்தம் ட்ராகான் உடையது அல்ல அதனை எழுப்பியது மிக சிறிய அளவிலான ஒரு எல்லோ லெக்கிடு பட்டன் குவாயில் என்ற சொல்லக்கூடிய பறவை என்று கண்டறிந்தனர் அந்த பறவையின் சத்தம் சுமார் முந்நூற்றி இருபத்தெட்டு அடி தூரம் கேட்கக்கூடிய கேட்கக்கூடியதாக இருந்துச்சு அதாவது தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருந்துச்சு பெரிய டிராகன் சத்தம் போட்டால் ஒரு டைனோசர் சத்தம் போட்டால் எப்படி இருக்குமோ அது போன்ற பெரிய சத்த ஒளியோடு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு மேலும் அவை இணைப்பெருக்க காலத்தில் அவ்வாறு சத்தம் எழுப்பும் என்று தெரிந்து கொண்டனர் இதனை தொடர்ந்து டிராகனைக்கான ஆர்வமாக அந்த மக்கள் பெரிய அந்த சத்தத்தை ஏற்படும் பறவையை பார்ப்பதற்காக வந்தார்கள் சிறிய பறவையை கண்ட பின் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இது குறித்து வீடியோ சமூக வலைதளங்களிலே வெளியாகி வைரலாகி இருக்கு இருக்கிறது நண்பர்களே உங்களுக்கு இந்த காணொலி பிடித்திருந்தால் நான் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம் ஆர் வி சேகர்